அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் இந்திய அரசியல் அமைப்பு, அதாவது கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். இது 10ஆம் வகுப்பு பாலிட்டி சிவிக்ஸில் நமக்கு கவர் ஆகுது. முதல் பாடம் பார்க்கலாம் பாருங்கள். இந்திய அரசியல் அமைப்புனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டின் நிர்வாகம் வந்து எதன் அடிப்படையில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை சட்டத்தை தான் நம்ம வந்து அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு பேசிக் லா, அரசியலமைப்பு வந்து ஒரு அடிப்படை சட்டம்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க, அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கையை முதன் முதல்ல நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணோம், யாரைப்பா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து யூஎஸ்ஏ, அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் முதன் முதல்ல அரசியலமைப்புன்ற கொள்கை தோன்றி இருக்குங்க. சரி, நம்ம நாட்டில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். 1946 அமைச்சரவை தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க வந்து அரசியல் நிர்ணய சபை ஒன்றை உருவாக்கி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வழிவகுக்கிறாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபையில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில். டோட்டலாக 389 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனுங்க. 292 பேர் வந்து மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச பிரதிநிதிகள், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக 389 உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க போகிறாங்க. சரிங்க, முதல் அரசியல் நிர்ணய சபையின் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1946 டிசம்பர் 9ங்க, 1946 டிசம்பர் 9 அன்றைக்கு தான் வந்து முதல் கூட்டம் நடைபெறுதுங்க. அதுக்கு தற்காலிக தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இவர் தான் வந்து தற்காலிக தலைவருங்க. இவர் வந்து இறந்துடுறாரு. அவரை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். அவருக்கு உதவி செய்கிறதுக்காக HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரி இருவரும் வந்து தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரி, இந்த கூட்டத்தொடர் வந்து மொத்தம் எத்தனை அமர்வுகள் நடந்தது, எத்தனை நாட்கள் நடந்ததுன்னு கேட்பாங்க. 11 அமர்வுகள், 166 நாட்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிறதுக்காக கூட்டங்கள் நடக்குதுங்க. இந்த கூட்டத்தில் மொத்த திருத்தங்களில் மாடிஃபிகேஷன், ஒவ்வொரு டைமும் இதை மாற்றலாம், இதை கொண்டு வரலாம், இதை நுழைக்கலாம் அப்படின்னு சில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. அது மொத்தம் எத்தனை அமெண்ட்மெண்ட்டு, திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2473 திருத்தங்கள் நடக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்பொழுது அரசியல் அமைப்பு டிராஃப்டிங் கமிட்டி, அதனுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ தமிழில் அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு, இங்கிலீஷில் டிராஃப்டிங் கமிட்டி. இந்த சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்தது யார் அப்படின்னா, டாக்டர் BR அம்பேத்கர். இவரை தான் நம்ம இந்திய அரசியல் அமைப்பின் தந்தைன்னு சொல்கிறோம். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ அதிகமாக இவர் தான் தன்னுடைய உழைப்பு கொடுத்துருப்பார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க உருவாக்கிட்டாங்க. இதை எப்போ வந்து நம்ம நாடு வந்து ஏற்றுக்கொண்டது, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு எப்போ ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, 1949 நவம்பர் 26. ஸோ சட்ட நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26 இதை அக்செப்ட் பண்ணாங்க. எப்போ செயல்பாட்டுக்கு நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்பாங்க, 1950 ஜனவரி 26. ஸோ 1950 ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம், ரிப்பப்ளிக் டே. ஏன்னா அரசியலமைப்பு செயல்பாட்டுக்கு நடைமுறைக்கு கேம் இன்டு எஃபெக்ட் என்னைக்குன்னு கேட்டால் ஜனவரி 26ங்க. ஸோ அக்செப்டட்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. எப்போ வந்து செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா, 1950 ஜான் 26. அதனால தான் நம்ம குடியரசு தினமாக வந்து ஜான் 26 செலிப்ரேட் பண்ணுறோம். சரி, இந்த அரசியல் அமைப்பில் ஃப்ரெண்ட்லி என்னங்க இருக்கும், அதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து முக உரைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ப்ரியாம்பிள். ஸோ முக உரை தாங்க வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது பொருளடக்கம். நம்ம அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் முதல்ல முன்பக்கம் இருக்கிறது முக உரை அல்லது ப்ரியாம்பிள்னு சொல்லுவோம். இதில் வந்து நமக்கு என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இருக்குது, 5 வார்த்தைகள், அதை பார்க்கலாம். மொத்தம் 22 பாகங்கள் இருக்குதுங்க. நம்ம அரசியலமைப்பில் எத்தனை பாகம், 22 பாகம். ஆரம்பத்தில் 1950 395 சட்டப்பிரிவு இருந்துச்சு, சரத்து அல்லது ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க, 395. அட்டவணைகள் எத்தனை இருந்ததுன்னா, 8 அட்டவணை இருந்தது, ஷெட்யூல். ஸோ இங்கிலீஷில் சொல்கிறேன் பாருங்கள், ப்ரியாம்பிள், பார்ட்டு, ஆர்டிக்கல், ஷெட்யூல். ஸோ ப்ரியாம்பிள்னா முகவுரை, பாகங்கள்னா 22, 395 ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு இருக்குது, 8 அட்டவணை இருக்குதுங்க.
ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருந்தது. முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க்குங்க அது. அடுத்தது பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா. பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர் தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியிருக்கிறார். பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா என்பவர் தான் இத்தாலிய பாணியில் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனை கைப்பட இட்டாலியன் ஸ்டைலில் எழுதியிருப்பாருங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பினுடைய இம்பார்ட்டண்ட்டு சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதனோட ஃபீச்சர்ஸ் அது முக்கியமாக எழுதப்பட்ட மிக பெரிய மிக நீளமான ஒரு அரசியலமைப்பு நம்முடையது. எழுதப்பட்டது மிக நீளமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெகிழும் தன்மையும் இருக்குது, நெகிழா தன்மையும் இருக்குது. சில விஷயங்களை நம்ம ஈஸியாக மாடிஃபை பண்ணிடலாம், சேஞ்ச் பண்ணலாம். சில விஷயத்தை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் மாடிஃபை பண்ண முடியாது. அந்த மாற்றத்துக்கு நமக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பில் பாஸ் ஆகணும் பார்லிமெண்ட்டில். ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஃபியூச்சர் கிளாஸஸில் சொல்கிறேன். ஸோ அதனால் நெகிழும் தன்மை நெகிழாத்தன்மை ரெண்டும் கலந்தது. அடுத்தது நம்முடைய அரசு கூட்டாட்சி அரசுங்க, அதாவது மத்திய மாநில அரசுகள் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுவாங்க. ஒரே இடத்துல வந்து யூனிட்டரி கிடையாது, ஒற்றைத்தன்மை கிடையாது. அதாவது நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் தன்னுடைய பவர்ஸை எல்லா வகையான பவரையும் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுதான் கூட்டாட்சி. அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமய சார்பற்ற நாடு, அதாவது செக்யூலரிசம்னு சொல்வோம். நம்ம நாடு எந்த சமயத்தையும் மையமாக வைத்தது கிடையாது, எதுக்கும் தனியாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லா மதமும் சமம் தான். அதுதான் சமய சார்பற்ற நாடு. அடுத்தது சுதந்திரமான நீதித்துறைங்க. ஸோ இங்கே சுதந்திரமானது அப்படின்னா இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரினா நீதித்துறை, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் மற்றும் மற்ற எல்லா கீழ் நீதிமன்றங்களை சார்ந்தது சுதந்திரமாக செயல்படக்கூடியது. அடுத்தது 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை இருக்குது. அது வயது வந்தோர் வாக்குரிமை, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லுவாங்க வயது வந்தோர் வாக்குரிமை. ஒற்றை குடியுரிமை தான், அதாவது உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் பார்த்திங்கன்னா அவங்க மாநிலத்துக்கு தனி மத்திய அரசுக்கு தனின்னு உங்களுக்கு வழங்கப்படுறது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் இந்தியன் என்ற குடிமகன் அவ்வளவுதாங்க. அது தமிழ்நாடு என்ற குடிமகன் அப்படியெல்லாம் உங்களுக்கு அட்டை கிடையாது. ஸோ ஒற்றை குடியுரிமை தான் நம்ம வச்சிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையர், எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து சிறப்பு சலுகைகள் நம்ம அரசியலமைப்பில் இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்வதற்காக அவர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் வந்து நம்ம அரசியலமைப்பில் வழங்கப்பட்டிருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான அம்சங்களை கொண்டு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு. சரி, இப்போ 1 by 1 பார்க்கலாங்க. முகவுரை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடிங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். முகவுரைக்கு தனியாக, அரசியலமைப்புக்கு தனியாக, எல்லா பாகங்கள் தனியாக, அட்டவணைகள் தனியாக, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளுக்கு தனியாக, அடிப்படை கடமைகளுக்கு தனியாக, என் பாராளுமன்றத்துக்கு தனியான்னு ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு பாலிட்டியில் நான் வீடியோ செப்பரேட் செப்பரேட் டாபிக் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ ப்ரியாம்பிள்ங்க, ப்ரியாம்பிள் அப்படின்ற ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்புரை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அது வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த அரசியல் அமைப்பினுடைய சுருக்கம். அதாவது நம்ம ஐடென்டி கார்டு இருந்தால் ஐடென்டி கார்டில் நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை பார்த்தாலே நம்மளோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு அஸ்யூம் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்டையர் கான்ஸ்டியூஷனுடைய சுருக்கமான டீட்டெயில் வந்து ப்ரியாம்பிளில் கொடுத்துருப்பாங்க முகப்புரையில். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரியாம்பிளை நம்ம முகவுரை என்னன்னு சொல்கிறோன்னா அரசியல் அமைப்பின் திறவுகோள்னு சொல்கிறோம். க்வெஸ்சன் கேட்பாங்க, அரசியல் அமைப்பின் திறவுகோள் என அழைக்கப்படுவது எது? முகவுரை. சரிங்க, இந்த முகவுரையில் என்னென்ன விஷயம் இருக்குது, அதுக்கு அடிப்படை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 2 நம்ம ஜவஹர்லால் நேரு ஒரு குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாருங்க. அந்த குறிக்கோள், ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அந்த முகவுரை அமைஞ்சிருக்கும்னு சொல்ல வராங்க. சரிங்களா, யாருடைய அடிப்படையை வச்சு நமக்கு முகவுரை இருக்குன்னா ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அப்படின்றது. அடுத்தது அதில் வந்து மொத்தம் 5 விஷயங்கள் இருக்குங்க. இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக மற்றும் குடியரசு நாடு நம்முடைய இந்தியா என அந்த முகவுரையில் கூறப்பட்டிருக்குது. இறையாண்மை, சாவரின், செக்யூலர், சோஷியலிஸ்டிக், டெமோக்ரட்டிக், ரிப்பப்ளிக், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரியாம்பிளில் இருக்குங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இந்த 5 வார்த்தைகளுமே இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம 3 வார்த்தையை வந்து இடையில 42 சட்ட திருத்தம் 1976 தான் வந்து இன்செர்ட் பண்ணாங்க, உள்ளே நுழைச்சாங்க. 1976 42 சட்ட திருத்தம், இதை வந்து குட்டி அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. 42 சட்ட திருத்தத்துக்கு இன்னொரு பேர் குட்டி அரசியல் அமைப்பு, மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து 3 வார்த்தைகள் இணைக்கப்படுது. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற இந்த 3 சொற்கள் வந்து சேர்க்கிறாங்க. அதுக்கு முன்னாடிக்கு இந்த 3 வேர்ட்ஸ் இல்லை. இறையாண்மை இருந்தது, டெமோக்ரட்டிக் இருந்தது, ரிப்பப்ளிக் இருந்தது. ஸோ இந்த சமதர்மம், சமய சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடுன்றது 1976 தாங்க வந்து சேர்த்தாங்க. இதுதான் நம்ம ப்ரியாம்பிள். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோவை கீழே லிங்க்ல பாருங்கள்.
அடுத்து பாருங்க, இந்த சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் அப்படின்ற இந்த மூணு வார்த்தைகளுக்கு அடிப்படை எங்கன்னு நம்ம பார்த்தோம்னா 1789 நமக்கு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்கும். ஃப்ரான்ஸில் புரட்சி நடக்கும். அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் தான் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அதிலிருந்து தான் நம்ம இந்த வார்த்தைகளை எடுத்திருப்போம். அடுத்தது குடியுரிமைங்க. பாகம் ஒன்றுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமாக படிக்கிறது குடியுரிமை. அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள் படிப்போம். அப்புறம் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு நம்ம படிப்போம். சரி, இதில் குடியுரிமைனா அது என்ன வார்த்தையிலேருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. அது ஒரு லத்தின் சொல், சரிங்களா? ஸோ சிட்டிசன் இருக்கும், சிவிஸ் என்பது ஒரு லத்தின் சொல். இதுக்கு அர்த்தம் என்னென்னா நகர அரசில் வசிப்பவர் என்பது அர்த்தம். சிவிஸ் என்பது எந்த வகை, எந்த மொழி சொல்னு கேட்பாங்க, லத்தின். ஸோ அதுக்கு அர்த்தம் நகர அரசில் வசிப்பவர் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதில் வந்து நம்ம குடியுரிமையை பாகம் ரெண்டில் நம்ம வச்சுருப்பாங்க. பாகம் ரெண்டில் என்ன சரத்து சட்டப்பிரிவுனா 5-11 வரைக்கும். எக்ஸாமில் கேட்பாங்க குடியுரிமை என்பது எந்த பாகம், எந்த ஆர்டிக்கல் வரை, எந்த சட்டப்பிரிவு வரைன்னு கேட்டால் பாகம் 2, 5-11 வரைன்றது நீங்கள் சொல்லலாம். ஸோ குடியுரிமை சட்டம் இந்தியாவில் எப்போ இயற்றினாங்கன்னா 1955 வந்து குடியுரிமை சட்டம் இயற்றியிருப்பாங்க. சரி, இந்த குடியுரிமை சட்டத்தில் எந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்கன்னா எத்தனை வகையில் குடியுரிமை பெறலாம், எத்தனை வகையில் குடியுரிமை இழக்கலாம், இழப்பு எப்படி, பெறுவது எப்படி அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிகள்ங்க. குடியுரிமை இழப்பதற்கு 3 வழிகள் இருக்கிறதாக நம்ம அரசியலமைப்பு பரிந்துரை செய்யுது, சரிங்களா? குடியுரிமை எந்தெந்த வகையில் பெறலாம்னா 1, பிறப்பு அல்லது வம்சாவளி மூலம் நீங்கள் வாங்கலாம், பதிவு செய்து பதிவின் மூலம் வாங்கலாம். நெக்ஸ்ட், இயல்புரிமை மூலம் நீங்கள் வாங்கலாம். பிரதேச நாடுகள், மற்ற ஏதாவது ஒரு நாட்டை நம்ம இந்தியாவோட சேர்த்துக்கிட்டால் அந்த மக்களுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டின் குடியுரிமை வழங்கப்படும், சரிங்களா? மற்ற நாடுகள் இணைவதின் மூலமும் குடியுரிமை வழங்கப்படும். ஸோ 5 வழிகளில் வழங்கப்படும். குடியுரிமை எப்படியெல்லாம் இழக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வழிகள்ங்க. ஒரு குடிமகன், ஒரு சிட்டிசன் வந்து தானாகவே முன் வந்து எனக்கு இந்த நாட்டோட குடியுரிமை வேண்டான்னு சொல்லி இழக்கலாம். நீங்கள் வேறு ஒரு நாட்டின் குடியுரிமை பெற்று கொண்டீர்களானால், இப்போ நீங்கள் அமெரிக்கா சிட்டிசனாக மாறிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்திய சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு முடிவுக்கு வந்துடுங்க. இது 2வது டைப்பு. 3வது டைப் என்னென்னா ஏதாவது மோசடி பண்ணுறது, அநியாயங்கள், அக்கிரமங்கள், நாட்டுக்கு துரோக செயல் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருந்தால் அவர்களுக்கு தானாகவே இந்தியாவின் குடியுரிமை என்பது எடுக்கப்படும், பறிக்கப்படும், அவங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ அந்த 3 வழிகளில் சிட்டிசன்ஷிப் வந்து கேம் டு எண்டு. இதுதான் வந்து முக்கியம். அடுத்தது அடிப்படை உரிமைகள்ங்க. கம்பல்சரி எல்லா எக்ஸாம்லேயும் 2 questions அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதிலேருந்து கேட்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இருக்குது, எந்த பாகத்தில் இருக்குன்னா 3வது பாகம், Part 3. அதனோட சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் வந்து 12-35 வரை. ஸோ பார்ட்டுனா பகுதி, ஆர்டிக்கல்னா சட்டப்பிரிவு. ஸோ 3வது பாகம் 12-35 வரைக்கும் இருக்குது. இதை வந்து நம்ம இந்தியாவின் மகாசாசனம்னு சொல்கிறோம். இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது அடிப்படை உரிமை தாங்க. சரி, இதில் ஒவ்வொரு ஆர்டிக்கிளாக பார்க்கலாம். கம்பல்சரி உங்களுக்கு இதிலிருந்து கேட்பாங்க. அடிப்படை உரிமைகளை பாருங்கள், மேஜர் டிவிஷனாக 6 இருக்குங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த 6 உரிமை இருக்குது. ஆரம்பத்தில் 1950 அரசியல் அமைப்பு சட்டம் வரும்பொழுது 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. அதில் ஒன்று சொத்துரிமை, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், சொத்துரிமை இருந்தது. அது வந்து 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமையை நீக்கிட்டாங்க. நீக்கி சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி அதை வந்து சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. சட்டப்பிரிவு 307 வச்சுட்டாங்க, அதாவது Article 307 கொண்டு போய் அதை வச்சுட்டாங்க. ஸோ இப்பொழுதுக்கு சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமை இல்லை. ஸோ இப்போ எத்தனை அடிப்படை உரிமை இருக்குன்னா மொத்தம் 6 அடிப்படை உரிமை. ஸோ மேஜர் கேட்டகரி எத்தனைங்க, 6ங்க, 6 அடிப்படை உரிமை. அதில் ஆர்டிக்கல் பாருங்கள், இந்த 14-32 வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங் லைன் பை லைன் நீங்கள் படிச்சிருக்கணும். எது வேணாலும் உங்களுக்கு க்வெஸ்டினாக வரும். ஸோ இந்த அடிப்படை உரிமைகளுக்குன்னு செப்பரேட் வீடியோ, ஒரு 1/2 hour வீடியோ போட்டிருக்கிற டீட்டெயிலாக நீங்கள் அதை லிங்க்கில் பார்த்துக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் சரத்து 14-18 வரைக்கும் பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை, எல்லாருக்கும் சமம் என்பதை உறுதி செய்கிற உரிமை. அதில் ரொம்ப முக்கியம் பாருங்கள், பிரிவு 17, தீண்டாமையை ஒழிக்கிறது. தீண்டாமை ஒரு பாவ செயல், அதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பது பிரிவு 17. சுதந்திர உரிமை பாருங்கள், பிரிவு 19 பிரிவு 22 வரைக்கும், சரிங்களா? இதில் வந்து
பிரிவு 21A இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தாங்க 2002. தொடக்க கல்வி பெறும் உரிமை, குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி கட்டாயமாக கொடுக்கணும் என்பதை ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றினாங்க. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட்ஸ் எகெயின்ஸ்ட் தி எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லுவோம். பிரிவு 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சமய சார்பு உரிமை என்பது பிரிவு 25 to 28 வரைக்கும் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட எந்த மதத்தை வேணாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், பரப்பலாம், அதை நிர்வகிக்க உங்களுக்கு சில நிர்வாகத்தை வச்சுக்கலாம். அதிலேருந்து உங்களுக்கு வரி செலுத்துவதற்கான ஒரு சுதந்திரமும் இருக்குது, அதிலேருந்து நீங்கள் விலக்கு பெறலாம். அது மட்டும் இல்லாமல் மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மதத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. இது பிரிவு 28. அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை, பிரிவு 29, 30 பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் இருப்பாங்க, மைனாரிட்டிஸ், அவங்களுடைய எழுத்து மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக உரிமை தான் பிரிவு 29 and 30. சரி, இது என்னங்க ஆர்டிக்கல் 32 தீர்வு காணும் உரிமை அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேரடியாக உயர்நீதிமன்றத்தையோ உச்சநீதிமன்றத்தையோ அணுகி நீங்கள் வந்து தீர்வு பெறலாம். ஸோ அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கும், ஸோ உங்களுக்கு ஃபேவராக கிடைக்கும். இப்போ ஆர்டிக்கல் 32 மூலம் நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், இந்த மாதிரி எனக்கு இந்த சரத்தின்படி எனக்கு அடிப்படை உரிமை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதுதான் ஆர்டிக்கல் 32. ஸோ ஆர்டிக்கல் 226 ஒன்று இருக்குதுங்க, அது வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கு, சரிங்களா, செப்பரேட்டாக பார்க்கலாம். 1978 44th சட்ட திருத்தத்தின் படி தான் சொத்துரிமையாக இருந்தது நீக்கப்பட்டுச்சு. சொத்துரிமையோட பிரிவு என்னென்னா 31, இது வந்து நீக்கிட்டாங்க. நீக்கி இதை பகுதி 12 பிரிவு 307 ஒரு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ரைட்டுன்றது இப்போ சட்ட உரிமைங்க. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்க. முதன் முதல்ல எழுதப்பட்ட உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எழுதப்பட்ட அடிப்படை உரிமைகள் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமை. இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவர் வெளியிட்டார், அதுதான் வந்து முதன் முதலில் எழுதப்பட்ட அடிப்படை உரிமை அப்படிங்கிறதுங்க. ஸோ இதில் ஆர்டிக்கல் 32 பார்த்தீங்கன்னா 5 ரிட்ஸ் இருக்குது, பிரிவுகள் இருக்குது. எப்படி வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட்டு தீர்வு கொடுக்கோன்றது 5 ஆணைகள் பிறப்பிப்பாங்க. அந்த 5 பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஆர்டிக்கல் 32 நமக்கு தீர்வு கொடுக்கறதுனால டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து இது என்னன்னு சொல்கிறாருன்னா, இதயம் மற்றும் ஆன்மான்றார். இந்த அரசியல் அமைப்புக்கு ஹார்ட் அண்ட் சோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 32 தான் அப்படின்னு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த 5 என்னென்னா, ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராய்பிஷன், செர்ஷரி, கியோ வாரண்டோ அப்படின்னு 5 இருக்குது. இந்த 5 ஆட்கொணர் நீதி பேராணை, அதே மேட்சிங் பண்ண சொல்லுவாங்க, கண்டிப்பாக ஹேபியஸ் கார்பஸ்ன்றதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒருவர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக கைது பண்ணுறாங்க, அவங்கள பாதுகாக்கணும்னா அதுக்கு பிறப்பிக்கும் ஆணை ஹேபியஸ் கார்பஸ். ஸோ இந்த மாதிரி மேண்டபஸ், ப்ராய்பிஷன், ஷெர்ஷோரி, கியோ வாரண்டோனு 5 இருக்குதுங்க. ஸோ இதை பாருங்கள், நம்ம அரசியலமைப்பில் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. 352 படி வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலையை வந்து பிறப்பிப்பார். அப்படி அவசர நிலை ஆட்சி, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வரும்பொழுது என்ன நடக்கும்னா, சட்டப்பிரிவு 19 வந்து நிறுத்தி வைக்கப்படும், அதை யாரும் பயன்படுத்த முடியாது. ஆனால் சட்டப்பிரிவு 20, 21 எந்த காரணத்துக்காகவும் தடை செய்யவே முடியாது, இது எக்ஸெப்ஷன். எமர்ஜென்சியே வந்தால் கூட, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து எல்லா மாநிலங்களையும் தேசத்துலேயும் வந்து ப்ரொக்ளைம் பண்ணால் கூட ஆர்டிக்கல் 20, 21 மட்டுமே எப்பவும் தடை செய்ய முடியாது அப்படின்னு இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலான கிளாஸ் வேணும்னா செப்பரேட் வீடியோஸ் இருக்குது கீழே லிங்கில், அதை பாருங்கள். தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கே.